ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லைவில் நடந்த ஒரு 2-3 சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் இந்த டாஸ்கில் 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங் எவ்வளோ போரிங்காக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற ஒரு டாஸ்க், சரியா? இது வரைக்குமே இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் ட்ரெஸ்ஸு கூட வந்து பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு தான் வந்திருக்கு, பாதி பேருக்கு வரல. ஸோ பிக்பாஸோடைய க்ரியேட்டிவ் டீமே இதில் பிக்பாஸ் வேறு மக்களை வந்து குஷிப்படுத்தணும், உங்களை வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்காக அப்படின்றாங்க. நாங்கள் எங்கடா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நேற்று பண்ணது எல்லாமே கிரிஞ்சு தான். நீங்கள் இதில் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு வரோம்னு சொல்லி பிக்பாஸ் வார்னிங் கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். சீக்கிரம் ரெடியாக அவங்க 30 நிமிஷம் தான் இருக்குது, 10 செகண்ட் தான் இருக்குது, 5 செகண்ட் தான் இருக்குது அப்படின்னு ஓடுறாங்க. அதுக்குள்ளே எப்படி கிளம்புறது அப்படின்ட்டு இந்த சௌந்தர்யா அப்புறம் தர்சிகா எல்லாம் என்ன அளவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு வந்து புரிய மாட்டேதுங்க. அவன் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு 10 மணிக்கெலாம் ஆரம்பித்து இந்நேரம் வந்து அரசவை வந்து நடந்துகிட்ருக்கும். நீங்கள் இன்னும் பாதி பேர் குளிக்காமல் 11:00 ஆகுதுங்க, 12 மணி கூட ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு போகுது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கால் நைட்டு வந்து 4 மணிக்கு முழிச்சிருக்கானுங்க, காலைல 9 மணிக்கு மேலே தான் வந்து லைட் ஆன் பண்ணுறானுங்க. ஸோ பிக் பாஸ் இந்த வட்டம் தீமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எங்களுக்கு பெருசாக வேணும், 1.5 மணி நேரம் கண்டென்ட் கட் பண்ணுறான் எடிட்டர். ஓகேவா? முந்தைய சீசன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 47 நிமிஷம் கிறிஸ்பான கண்டென்ட் வெயிட்டாக இருக்கும். ஒரு எபிசோடில் இல்லைன்னா கூட அடுத்த எபிசோடு பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணி தூக்கி போட்டே இருப்பான். இங்கே வந்து மக்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் 4 மணிக்கு முடிச்சிருங்க. நைட்டு காலைல வந்து சீக்கிரம் எழுந்திரிக்கணும், நைட்டாக கூட எழுந்திரிச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் நைட்டு நீங்கள் தூங்கக்கூடாது எவனுமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. நேற்று நடந்த திருட்டு உங்களுக்கு தெரியும், லைட்லாம் ஆஃப் பண்ணப்போ ராணுவலாம் எல்லாம் கொடுத்து அவர் வாங்கி இன்னொன்று வந்து அவர் கொடுத்துட்டார்ல, அவர் எடுத்ததை அங்கே கொடுத்துட்டு அவங்க எடுத்ததை திருப்பி மணி நேரம் மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு திருட்டு வேலை நடந்துச்சு. மஞ்சரி, ஜாக்லின், பவித்ரா, பவித்ரா வளையல், ஜாக்லின் செயின், மஞ்சரி நகைகள், ஜாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாங்க. அப்புறம் வந்து போய் வைக்கும் பொழுது என்ன பண்ணுறா ரயன் பார்த்துட்டார், ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு ஓகே இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே மஞ்சரி போய் இது கேமுக்கு எடுத்துகிட்டு வராதிங்க, இது கேமுக்காக நான் பண்ணல அப்படின்றாங்க. அப்போனா கேப்டனாக பண்ணியிருக்காங்க, அப்போ கேப்டனாக பண்ணாலும் இது தவறு தான், சரியா? அப்போ அவங்களுடைய கேப்டன் பதவி பறிக்கப்பட வேண்டும். அதை பண்ணுறாங்க பார்ப்போம், எந்த திறனுள்ள ஆண் இன்றைக்கி மஞ்சரியோடைய கேப்டன்ஷிப்பை பறிக்கிறான்னு பார்ப்போம், சரியா? இது ரொம்ப பயஸ்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கேட்டால் இது கேமுக்குள்ளே கொண்டு வராதிங்கன்னு சொல்லி ராயன் டம்பொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க, சரியா? அடுத்து வந்து சாச்சனாவுக்கும் ஆனந்திக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. அதில் ஜெஃப்ரியை பற்றி பேசுகிறாங்க. ஜெஃப்ரி வந்து ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்க மாட்டான், ஆனால் ராணியாக இருக்கும் பொழுது 100 எனக்கே தெரியுது கஷ்டம்தான்ட்டு, ஆனால் அதுதான் கொடுக்கணும். இப்போது பழைய நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உண்மையான ராணியில் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது வந்து நாடு தத்து நாடு வந்துட்டுனா தலையை வெட்டிடுவாங்க. நான் தலையை வெட்டணும் அப்படின்றாங்க. ஏய், நீ விட்டால் செஞ்சாலும் செஞ்சிருவோம்மா, தலையை வெட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக 100 தோப்புக்காரனுங்கிறது ரொம்ப ஓவர் தாங்க. அது ராணியாக இருந்தாலும் சரி, அவனுக்குன்னு ஒரு மனதாயமான இருக்குல்ல கொஞ்சமாவது, சரியா? ஒரு 50 தரலாம், அதுக்கு 100 என்ன? இப்போ நீ பண்ணது தின்னுட்டு மட்டும் தானே இருக்க, சோத்து மூட்டை சச்சனா தின்னுட்டு மட்டும் தானே இருக்க, நீ பண்ண வேண்டிய மாதிரி பண்ணி பார்க்க வேண்டியதானே. கேட்டால் நான் ராணியாக இருந்தேன் அப்படின்ட்டு உடனே ஆனந்தி, ஆமாம் அதுதான் வந்து உணரமாட்டாங்க, சச்சனாவே உன்னை பார்க்குறாங்க அப்படின்றாங்க. ஏம்மா ராணியை தான் பார்க்குறோம், பட் அதுக்காக நீ போய் ஆனந்தி தூக்கில் தூங்கினா தொங்கிடுவேன் நீ போய், புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி ஒரு இதே வந்து அவங்களால பார்த்துக்க முடியல, ரொம்ப கேவலமாக இருந்தது அப்படிங்கிறது தான். அடுத்து இப்போ தான் தண்டனையே முடிவு பண்ணுறாங்க மஞ்சரி எல்லாம் சேர்ந்து. நேற்று போனோம்ல, அதுக்கு தண்டனை கொடுக்கணும், சச்சனா உனக்கு தண்டனை இருக்குது, அப்புறம் வந்து ராணுவுக்கு கொடுங்க அப்படிங்குது. இந்த சிறுவண்டு ராணுவம் தானே வந்தார், கொடுங்க அப்படின்ட்டு, இல்லை எல்லாத்தையும் கொடுக்கணும் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எப்பா ரொம்ப சீக்கிரம்டா, நேற்று மாறினதுக்கு இன்றைக்கி தண்டனை கொடுக்குறது இதுதான் முத தடவை, அதுவும் மஞ்சரியோட பயஸ் காட்டுது அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் லைவில் நடந்தது. ஓட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாச்சனாவை காப்பாற்றிட்டாங்க போலையே பிக்பாஸு. பிக்பாஸ் காப்பாற்றணும் இல்லையோ, அவங்க அப்பா வருவார்ல விஜய் சேதுபதி அப்பா, அவர் காப்பாற்றிடுவார் போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான். ஓட்டிங்கில் பயங்கர டைமென்ஷன் வந்து மாறுது கேமில். கேமில் ஒரு சுவாரஸ்யம் இல்லை, ஆனால் கேமோடைய டைமென்ஷன் மாறி கிடக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் வெரி 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 குட். முதல் இடத்தில் முத்துக்குமரன், எப்படி சும்மா வாக்குகள் சிதற விடுறாரு. ஆனால் இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது வந்து வியாழக்கிழமைங்க, இந்நேரம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தனுக்கு ஓட்டு இந்த டைமில் பயங்கரமாக இருக்கும், 3 லட்சம் 4 லட்சம் தான் போகும். இதில் பாருங்களேன், 72,000 தான் இருக்குது, 1 லட்சத்து தொடுறதுக்கே முக்குன்னு முக்குறாங்க. அப்போ பிளேயருடைய கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, பிளேயருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கோங்க. முத்துக்குமரனை இதில் அடிச்சிக்கவே முடியாது. 72,000 ஓட்டு எங்கேயோ போயிட்டான் மையன். அஃபீஷியலே நான் விசாரித்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ஓட்டுக்கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கான், அவனுக்கும் சௌந்தர்யாக்கும் 2 இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க, சரியா? 3வது இடத்துல வந்து விஜய் விஷால் இருக்கார், 2வது இடத்துல சௌந்தர்யா 42,270. அவங்களுடைய பியூட்டி, அவங்களுடைய பிஆர் சப்போர்ட்,
ப்ளஸ் ஒரு பூஸ்ட் எல்லாமே வந்து கிடைக்குது சௌந்தர்யாவுக்கு. முத்துக்குமரனுக்கும் பிஆர் இருக்குது. பிஆர்னால் ப்ரொமோஷன் நடக்குது, ஷாலினி ஸ்டோர்ஸ் பண்ணுறாங்க, அவங்கள ஆங்கர் பண்ணுறாங்க முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் ஓரளவுக்கு பூஸ்ட் பண்ணுறாங்க. முத்துக்குமரன் போட்டு இருக்குது, சௌந்தர்யாவுக்கும் போட்டு இருக்குது, விஜய் விஷாலுக்கு அவருடைய சீரியல் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் போடுறாங்க. அடுத்து ரணவ், ரணவ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னதில்ல, நான் இன்ஸ்டாவில் போய் பார்க்க முடிஞ்சது பவித்ரா ரணவ் அப்படின்ற மாதிரி நிறைய பேஜஸ் வந்து பார்க்க முடிஞ்சு. ஸோ இறங்கிட்டாங்க, அவனும் வந்து செட் பண்ணிட்டு தான் போயிருக்கான், ஒரு அரசியல்வாதியோடைய பிள்ளை அப்படின்ற மாதிரி கூட கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி இருக்கப்போ அவனுக்கு இருக்கும். ஸோ அதனால் நாலாவது இடம் ஜாக்லின். எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினுக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய சப்போர்ட்டிங் போஸ்ட் வந்து இருக்குது. ஸோ எல்லோரும் செப்பரேட்டாக வெஸ்ட் போயிருக்காங்க அப்படிங்கிற, அதாவது வெஸ்ட் போனவங்க எல்லாருமே டாப்பில் இருக்காங்க. இந்த கேம் மக்கள் ஓட்டு போடுவாங்க நம்பி போனவங்க எல்லாம் கீழே இருக்காங்க, ஏன்னா மக்கள் ஓட்டு போடல இதில், அதுதான் முக்கியம் சரியா. இந்த மாதிரி பிஆர் வச்சு ஏஜென்சியை வச்சு தான் வந்து தெரிஞ்சவங்ககிட்ட வந்து ஓட்டு பிச்சை கேட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது க்ளீனாக இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதுக்காக நான் வந்து மக்களுக்கு முத முத ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ஏன்னா ஓட்டு போடாமல் இப்படி செருப்படி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பிக் பாஸ் டிஆர்பி ரெண்டுக்கு குறைவாயிடுச்சு அப்படிங்கிறது தான், 3.4 இருந்தது இந்த வாரம் 2 ஆயிடுச்சு அப்படின்னாங்க, 2.89 நம்ம சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியானதுக்கான காரணம் உங்களுடைய ஒரு விஷயம்தான், பரவாயில்ல. அதுக்காக எனக்கு வந்து ரவணி வரலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் இன்னமும் அதை குறைங்கன்ற பிக் பாஸ் பார்க்காம கூட விட்டுருங்க, அதுதான் நல்லது. அந்த டைமில் வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணுது சரியா. நமக்கும் நானும் அதை சீக்கிரம் முடிவெடுக்க போகிறேன். இந்த சீசன் முடிச்சு நெக்ஸ்ட் சீசன் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு பேட்டர்னில் இதிலே நம்பி இருக்காமல் ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த ஷோ சரியில்லை, முந்தி மாதிரி இல்லை, பயஸ்டாக இருக்குது, அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, மக்களை வந்து முட்டாளாக்குறாங்க அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படிங்கிறது தான் சரியா. அடுத்து 5வது இடம் ஜாக்லின் சொல்லிட்டேன். 6வது இடம் அருண் பிரசாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பவித்ராவுக்கு நான் சொன்னேன்ல, ஸ்டேபிளாக அப்படியே போயிட்டுருக்கு, அவங்கள எப்படியும் ஒரு 70 நாள் மேலே பவித்ரா தாங்குவாங்கன்னு நினைக்கிறேன், 70-75 நாள் சரியா. ஸோ கண்டி 77-83 அந்த மாதிரி போவாங்க, அந்த மாதிரி தான் தோணுது பவித்ரா பொறுத்த வரைக்கும். ஆனந்திக்கு பரவாயில்ல, ஸ்டேபிள் ஆகிட்டாங்க, அவங்களும் 10,000 ஓட்டு, ராயான் 10,000 ஓட்டு சரியா. ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா வருஷனையும் 10,000 வந்துட்டாங்க. இப்போ 3 பேர் தான் ரொம்ப டேஞ்சரில் இருக்காங்க. தர்ஷிகாவுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ தர்ஷிகாவை இறக்கிட்டு இருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 9,500 ஆகிடுச்சு தர்ஷிகாவுக்கு. ஸோ இப்போ சிவகுமாருக்கும் சாச்சனாவுக்கும் ஓட்டு வந்து சும்மா அவங்க தங்கச்சிங்க எல்லாம் உட்காந்து பிஆர் வச்சு செட் பண்ணிகிட்டு இருக்காங்களே சாச்சனாவுக்கு, சாதனா வெளியே உட்காந்து அதை வந்து அப்படியே கொஞ்சம் கிரிட்டு கிரிட்டுன்னு பண்ணி விட்டு சாச்சனா ஏற்றி விட்ருவாங்க, சிவகுமாரையும் வந்து ஏற்றி விட்ருவாங்க. தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெளியேற்றுவாங்க, ஏன்னா சிவகுமாருக்கு வந்து பாஸ் இருக்குது, ஸோ தப்பிச்சிருவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி வந்து தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, இன்னொரு வாரம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் வர்ஷினிக்கு, ஏன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இருக்குது. தர்ஷிகா தான் ரொம்ப ஓவராக ஒன்றுமே பண்ணாமல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்படி போனது இவ்வளோ தூரம் இறங்கிடுச்சு. ஸோ தர்ஷிகாவை வெளியேற்றுவதற்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ விஜய் சேதுபதி அவர்கள் சாச்சனாவை காப்பாற்றி விடுவார் அப்படின்றதும் நமக்கு தோணுது. ஸோ இதுதான் ஓட்டிங் அனாலிசிஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இதில் நீங்கள் ஒத்து போகிறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தான் மேட்ரே மொத்தமே, நம்ம ஃபுல் டைமென்ஷன் பார்த்தாச்சு சரியா. ஸோ இதில் இந்த வட்டம் மாதிரி ஃபஸ்ட் டே ஏதாவது பண்ணுறாரா இல்லை என்ன பண்ணுறாரு விஜய் சேதுபதி அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா டைமென்ஷன் மாறப்போது 50 நாள் ஆகிடுச்சு. ஸோ இனிமேலும் ஒரு வின்னர் இன்னும் செலக்ட் பண்ண முடியலையா அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் யார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வின்னர் மெட்டீரியலுக்கு ஓட்டு கம்பேர் பண்ண முடியுது. முத்துக்குமரன் கிளியர் ஷாட் வின்னராக வந்து எனக்கு தெரியுது சரிங்களா. ஸோ தர்ஷியா இந்த வாரம் விட்டு நான் நினைக்கிறேன் நடக்குதான்னு பார்ப்போம். பை.